We are going to Italy to attend a conference, international conference on slow food movement. You see, this is just opposite to the fast food shops. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ்லாம் ஏதோ வேகமாக சாப்பாடு வர மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அறுவடையாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை ப்ராசஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டின்னுக்குள்ளே போயும் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு மிஸ்கான்செப்ஷன் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது. அதில் என்ன பண்ணுதுன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேக்டவ் டிசீஸ் வந்தது பிரிட்டனில். பிரிட்டனில் என்ன பண்ணாங்க, ஏன் அந்த ஆட்டுக்கறியும் வந்து ப்ரோட்டீன் தானே, அதை கொடுத்தா கடலை புண்ணாக்கு கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கறியில் ப்ராசஸ் பண்ணது போல் பேக் பண்ணது போல் மிச்சத்தெல்லாம் ஃபுட்டில் சேர்த்தாங்க, கேட்டல் ஃபுட்டெலாம். அது சாப்பிட்ட பசுமாடு வந்து பயிற்று முடிச்சிருச்சு. நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, பெல்ஜியக்காரன்கிட்ட கேட்டேன், வேன் கம்பர்கிட்ட. அவனோட நான் இங்கே கலக்காட்டில் இருந்தேன், ஒரு 7-8 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த பெல்ஜியத்தை பார்க்கும்போது கேட்டேன், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் மேட் கவுன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், பசு மேடாகிறதுக்கு முன்னாடி மனுஷன் மேடாயிட்டான், இஸ் மேட ஒரு ப்ராஃபிட்ஸ், ஏன் வேஸ்ட்டை சும்மா விடுவானேன்னு கேட்டல் கொடுத்தான். ஆஃப்டர் ஆல் கவிசிய வெஜிடேரியன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு பெல்ஜியன் இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்குறான் அப்படிங்கிறது. ஒரு வெஜிடேரியன் கவுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுத்தேன், அது பைத்தியம் முடிச்சிருச்சு. இப்போ பைத்தியம் முடித்தா அது உடனே தெரியல, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அது வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதில் அது எந்த நேரத்தில் அந்த கேட்டில் ஃபீல்டில் சேர்த்திங்களோ, அன்னையிலேருந்து இருக்கிற அத்தனை மாடையும் கொலை பண்ணணும்னாங்க. 1,60,000 பசு மாடி கொலை பண்ணாங்க. இப்போ நம்ம சொல்கிறான், எங்கள் பசுமாடில் 40 லிட்டர் கறக்குது, உங்களது 1.5 லிட்டர் கறக்குதுங்கிறான். அந்த 40 லிட்டர் கறக்கிற மாடை வந்து வெட்ட வேண்டி வந்துச்சு. ஒரு ராங் டைரெக்ஷனில் போயிட்டீங்கன்னு சொன்னாக்க எவ்வளோ பெரிய லாஸ் வருங்கிறதுக்கு தான் நல்ல உதாரணம். அதுக்கப்புறமா அது நிற்கலை. அதுக்கப்புறம் பெல்ஜியத்தில் வந்தது, ஃப்ரான்ஸில் வந்தது, இப்போ அமெரிக்காவில் போச்சு. அமெரிக்காவில் பார்த்து சுலபமாக அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, இட் ஹாஸ் பீன் சென்ட் ஃபார் எ லேபரேட்டரி எக்ஸாமினேஷன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்சரே சொல்லலை, என்னாச்சு எதுன்னு சொல்லலை. எனிஹோ, அந்த முன்னாடியே வெட்டினதெல்லாம் பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க, பேக் பண்ணி வச்சுருக்கலாம். அதை என்ன செய்யறது, அதுதான் இப்போ இந்தியாவுக்கு வருது ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கு. அதனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது என்னன்னு சொன்னாக்க, ஒரு வந்து அது என்னது, ஒரு 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 மூடி மறைக்கிற ஒரு ஒரு வேலை. ஃப்ரோசன் ஃபுட், டீப் ஆமாம், ஃப்ரோசன். மூடி மறைக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தயாரிச்சது, அதில் என்ன இருக்குன்னே எதுன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக இந்த இது என்ன சொல்லுது அப்படின்னா, வி ஆர் திங்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. அப்போ செக்யூரிட்டி ஃபுட்டுனாக்கா ஒரு 4 சொல்கிறோம். மொத்தம் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவ்வளோக்கு ஃபுட்டு இருக்கணும். இது வந்து என்னக்கா அவைலபிலிட்டி. அப்புறம் என்னன்னாக்கா, மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், இன்கம் ஜென்ரேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்க பார்கெனிங் பவர் வரும், கெப்பாசிட்டி வரும். அப்போ அக்சஸிபிலிட்டி இருக்கணும். அந்த மூணாவது என்னன்னாக்கா, அக்செப்டபிலிட்டி இருக்கணும். எனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் கோதுமை ரொட்டி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கம்பை கொடுக்கணும், கேப்பை கொடுக்கணும், தேனா கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும். என்னுடைய கல்ச்சுரலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அந்த கல்ச்சுரல் அக்செப்டபிலிட்டி இருக்கணும். மூணாவது, இட் ஷுட் ஹேவ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, ரொம்ப சீரியஸ் பிரச்சனை வந்து கிளைமேட் சேஞ்ச். அப்போ பூமி சூடாகிட்டே இருக்கு. ஒரு 100 வருஷத்தில் வந்து 0.7 டிகிரி செல்சியஸ் கூடி இருக்குங்கிறான். ஆனால் அடுத்த 100 வருஷத்தில் 4 டிகிரி போனால் ஆச்சரியம் இல்லைங்கிறான். 4 டிகிரி போனால் நம்ம பட்டணம்லாம் முழுகிடும், கடலோட்டக்கார பட்டணம்லாம் முழுகிடும். அதனால் உலகம் முழுதும் இதைத்தான் இப்போ சீரியஸாக பார்க்குறாங்க, இந்த குளோபல் வார்மிங். அப்படியானா என்ன பண்ணணும், இந்த இன்புட்ஸ் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது. சரிதானா, இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட யூரியா இல்லை, டிஏபி இல்லை, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருங்கிறான், சீனாவிலேருந்து வருதுங்கிறான், ஜெர்மனிலேருந்து வருங்கிறான். அப்போ எவ்வளவு வந்து அந்த குளோபல் வார்மிங்க்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டை ஆட் பண்ணுது. அந்த ஃபெர்டிலைசர் நம்ம பூமியில் போட்டோம்னா அது நைட்ரஸ் கேஸை வந்து எமிட் பண்ணுது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடோட சீரியஸ் அது ஆகாயத்தை வந்து பொல்யூட் பண்ணுது. அப்போ ஃபெர்டிலைசர் போடக்கூடாது, கெமிக்கல்ஸ் போடக்கூடாது. அப்புறம் இந்த உற்பத்தியான சாமானை தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. அப்போ எகைன் அதை பொல்யூட் பண்ணுது. ஃபார் உதாரணத்துக்கு என்ன சொன்னால், யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த பிளேட்டில் வந்து உழுவுற சாப்பாடு இருக்க, அது 1,500 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு சொன்னான். அதாவது 2,400 கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு சாப்பாடும் ட்ராவல் பண்ணுது இவன் சாப்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள. அப்போ இந்த என்ன சொல்லுதுன்னா, ஸ்லோ ஃபுட்டு மூவ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபுட் ஷுட் பி லோக்கலி ப்ரொடியூஸ், ஃபுட் ஷுட் பி ஃப்ரெஷ், ஃபுட் ஷுட் ஹேவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இந்த ஒரு கான்செப்டை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகுது. அதனால இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் இப்போ போகிறேன். இங்கே வரவேற்பு இருக்குமா இந்தியாலையும் அந்த ஸ்லோ ஃபுட்டுக்கு? நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்தியாவில் கொண்டு போகிறதா இருக்கும். முன்னாடியே ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்தியாவில் கொண்டு போகிறதுக்கு சில பேர் முயற்சி எடுக்கணும். அதில் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ்லாம் அதில் ஒரு நல்ல நல்ல எங்களோட சேர்ந்து